வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு பிரமாதமான கிளாஷ் கோட் மேட்ச் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மேட்ச் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக பாருங்கள். நம்ம கேம் பிளே வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா கேம் பிளே எதுவும் ஒழுங்காக வரல இந்த வாரம் விளையாண்டதில். ஸோ கண்டென்ட் எதுவுமே சரியாக கிடைக்கல. ஸோ சரி, ரேங்க் கிளாஷ் கோட் தான் புதுசாக அப்டேட்டில் வந்துருங்க, அதை பற்றி விளையாடலாம், அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் சில ஹெட் ஷாட்ஸ் இருக்கும், அந்த ஹெட் ஷாட்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கள், இப்போவே ஒரு ஹெட் ஷாட் தான், ஹெட் ஷாட் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதை நீங்களும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா செம்மையாக விளாடலாம். அதுபோக ஹெட் ஷாட் வைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லைங்க, நீங்களே எதனால ஹெட் ஷாட் வைக்கலாம். வீடியோ டீட்டெயில்டாக பாருங்கள், நான் சொல்கிறது அப்படியே நீங்கள் உங்களோட கேமில் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ஹெட் ஷாட் சூப்பராக வரும். இதோ இப்போவே உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு ஹெட் ஷாட் வச்சு காட்டுறேன். ஹெட் ஷாட் மேக்ஸிமம் இல்லை, ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் அதை யூஸ் பண்ணியிருப்பீங்க. பாண்டியனாலும் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, நீ பண்ணுற மாதிரி தான்டா தம்பி, நானும் தூக்கி விடுறேன், ஆனால் எனக்கு ஹெட் ஷாட் விட முடியல கடா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது சென்சிட்டிவிட்டியை பொறுத்து ஒரு சில டைமில் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பட்டன் எவ்வளோக்குள்ளே நீங்கள் பட்டன் நல்லா மேலே பார்த்து தூக்கி விட்றீங்களோ அவ்வளோக்குள்ளே சூப்பராக வரும். இப்போவே உங்களுக்காக ஒரு ஹெட் ஷாட் ஃபினிஷ்டு. அங்கே ஹெட் ஷாட் போட்டுட்டு இங்கே க்ளோவால் எடுக்கலான்னு க்ளோவால் டச் பண்ணுறேன், மேலே வந்து நேம் போர்டில் கை பட்டுச்சு. என்னோட கேஜியில் வந்து செட்டிங்ஸில் வந்து க்ளோவால் வந்து கரெக்டாக கண்ணுக்குமே பக்கத்தில் வச்சுருப்பேன். அது கேம் பிளே ஸ்பீடாக இருக்கும், கிளாஷ் கோடை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பீடாக இருக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த நேம் போர்டு அடிக்கடி அடிக்கிட்ட டச் ஆயிடுது. ஸோ க்ளோவால் போடும்போது ரெண்டு மூணு இடத்துல நேம் போர்டு வந்துடும். இப்போது கல் மாஸ்கையும் உடைக்கலாம். இப்போ ஹெட் ஷாட் அதே தாங்க, ஈஸி தாங்க, அழகாக வைக்கலாம். அதே மாதிரி லாங் ரேஞ்ச் இந்த மாதிரி எக்ஸாம் எயிட் ஸ்கேர் M4 A1 அந்த மாதிரி கன்லாம் இருந்துச்சுன்னா ஸ்கோப் இல்லாமல் எடுத்துட்டு வைக்கலாம். அதுவும் அதே மெத்தட் தான், உங்களோட எய்ம் பண்ணுற பட்டன் உங்களோட எய்மிங் இருக்கும், அந்த ஒயிட் கலரில் ஒரு எய்மிங் தெரியுதா, அந்த எய்மிங்கை கரெக்டாக எய்மிங் மேலே வச்சிட்டிங்கன்னா ரெட்டாக மாறும். அந்த டைமில் நீங்கள் தூக்கி விட்டிங்கன்னா செம்மையாக விழும். இந்த இடத்துல வந்து பாண்டியன் வந்து கொஞ்சம் அப்பப்போ வந்து முன்னாடி வராங்களா, ஸோ வந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு, எனக்கு வந்து கரெக்டாக எய்ம் வைக்க முடியலை. ஸோ கொஞ்ச நேரத்தில் நான் கீழே போயிடுவேன், அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் எய்ம் பட்டன் எய்ம் அதாவது எய்மி வந்து கரெக்டாக ஒயிட்டில் இருக்கும், எனிமிஸை பார்த்தோன்னே எய்மி கிட்ட ஓரளவுக்கு போனோடனே ரெட்டாக மாறிடும். அந்த ரெட்டாக மாறும்போது நீங்கள் தூக்கி விட்டிங்கன்னா ஹெட் ஷாட் வந்து சூப்பராக ஆகுங்க. ஹெட் ஷாட்லாம் வச்சு விளாண்டிங்கன்னு வைங்களேன், கேம் வெறுக்கவே இருக்காது, செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போகும். ஹெட் ஷாட்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுவும் ஸ்கோப் இல்லாமல்னா, நான் ஒரு சில ஆப்ஸில் என்னோடய கேம்ஸ் என்னோடய ஹெட் ஷாட்ஸ்லாம் மட்டும் மாண்டேஜ் கில்லிங் மாண்டேஜ் மாதிரி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ எப்படி ப்ரோ இந்த மாதிரி ஹெட் ஷாட் வைக்கிறீங்க, முடியலை, நாங்களும் ட்ரை பண்ணுறோம், உங்கள் சென்சிட்டிவ் என்ன சென்சிட்டிவிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக வந்து வீடியோ தான் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு முன்னாடியும் ஹெட் ஷாட் எப்படி வைக்கலாம் டிப்ஸ் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அது என்னோடது தான். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்கோப் இல்லாமல் எப்படி ஹெட் ஷாட் வச்சேன் அப்படிங்கிறத, அதே தான் அந்த எய்ம் எய்ம் வந்து கரெக்டாக ரெட்டாக மாறிச்சு, அப்போ நீங்கள் தூக்கி விட்டிங்கன்னா ஹெட் ஷாட் தான், மிஸ் ஆகவே மிஸ் ஆகாது, செம்மையாக வைக்கலாம். இப்போ நம்ம இதோ இனி இப்போமோ ஒரு ஹெட் ஷாட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், யா மிஸ் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இப்போது நம்மால் அவசர பாண்டியன்னு அங்கே நாக் டவுன் ஆகிட்டாங்க, ரிவ்யூ பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. நம்மால் முன்னாடி அவசரப்பட்டு போய் நான் வந்து லாங் ஷார்ட் ரேஞ்சை விட லாங் ரேஞ்சில் கொஞ்சம் நல்லா விளையாடுவேன், ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் ஏற மாட்டேன். இப்போ ஒரு ஸ்குவாட் அப்படியே இருக்குது, தலைவருக்கு ஹெட் ஷாட்டு, பட் ஃபினிஷ் தான் பண்ண முடியலை. நாலில் மூணு பேரை போட்டுட்டு க்ளோவல் இருந்தால் கூட ஓரளவுக்கு சமாளிச்சிருப்பேன், க்ளோவல் இல்லாமல் போயிடுச்சு. இது வந்து ஃபைனல் ரவுண்ட், ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், கண்டென்ட் எதுவும் கிடைக்கல, நல்ல கேம் பிளேவும் எதுவும் கிடைக்கல, ஒழுங்காக விளையாடவும் முடியலை, விளையாடவும் வரலை சொல்லப்போனால். ஸோ ஹெட் ஷாட்ஸும் கிடைக்கல, இப்போ ஒரு ஹெட் ஷாட் அதே தான். இனிமேல் பார்த்த உடனே எய்ம் பண்ணுற பட்டனை ஃபுல்லாக தூக்கி விடுங்க, ஸ்பீடாக க்ளோவால் போடுங்க, இந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஸ்பீடாக க்ளோவால் போடுவாங்க. ஆனால் ஒரு சில டைமில் நேம் போர்டில் டச் ஆயிடுது, ஸோ நேம் வந்துடுது, க்ளோவால் கையில் வரமாட்டேங்குது, க்ளோவால் போட முடியல. அப்படி நேம் வந்த உடனே ஒரு பதட்டம் வந்துடுது, ஒன்றும் பண்ண முடியல. இப்போவும் க்ளோவால் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம்,
நேம் கரெக்டாக நேம் போடுவோம்ட்டு என்ன பண்ணனே தெரில. பின்னாடி இருந்து தலைவர் அடிச்சிட்டாரு, தலையிலே வச்சுட்டான் ரேடியோ. இதுதாங்க ஃபைனல் ரவுண்டு, இங்கே தான் நின்றுட்டு இருந்தேன் ஓரமாக. ஏன்னா இந்த மேட்ச் கண்டிப்பாக பூயா அடிச்சே ஆகணும். அதே மாதிரி பூயாவும் இந்த மேட்ச் அடிச்சிருவோம். காலேஜில் ஃபைனலாக ஒரு ஸ்குவாடை நான் தனியாக நின்று முடிச்சுருவேன். அந்த வீடியோ உங்களுக்கு நான் இதில் வச்சுருப்பேன், இன்ட்ரோவுக்கு முன்னாடி வச்சுருப்பேன். இந்த வீடியோவில் வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்க மாட்டேன், ஏன்னா கடைசியாக கொடுத்த இன்ட்ரோ வந்து காப்பிரைட் கண்டென்ட்டில் வந்துட்டு. என்ன காப்பிரைட்னு பார்த்தா அது வேறு ஒரு சேனலில் உள்ளவங்க எடிட் பண்ணி, நான் விட்மேட்லேருந்து நான் எடுத்தேன், வேறு ஒரு சேனலில் உள்ளவங்க எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அது காப்பிரைட் கண்டென்ட்டில் வந்துட்டு. ஸோ இந்த கேமில் வந்து இந்த வீடியோவில் வந்து சாரி இந்த வீடியோவில் வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்க மாட்டேன். இப்போது எப்படி ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு நீங்களே பாருங்கள். இதுலேயும் ஹெட்ஷாட் விழுங்க, இவனுக்கு ஹெட்ஷாட் விழாது. இப்போ அடுத்து ஒருத்தன் வருவான், அவனுக்கு ஹெட்ஷாட் விழும். என்னோடய பட்டன், நீங்கள் ஷூட் பண்ணுற பட்டன் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரியும். இப்போது ஃபினிஷ் பண்ணிடலாம். சூப்பர், இவ்வளோதாங்க மேட்டர், வேறு எதுவுமே கிடையாது. ஹெட் ஷாட் நீங்களும் ஈஸியாக கற்றுக்கலாம், நீங்களும் ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு டெஃபினட்டாக நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க. ஹாவ் அ நைஸ் டே.